ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக இன்றைக்கி இலையப்பம் பார்க்க போகிறோம். இந்த இலையப்பம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதன் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இலையப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்து நீங்களே பொடி பண்ணிக்கோங்க, ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும். அப்புறம் வறுத்துக்கணும், முக்கியமாக வறுத்து தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். தேங்காய் 1 முடி எடுத்திருக்கேன், அதை துரி வச்சுருக்கேன். 5 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நேந்திர பழம் 2 அணை எடுத்திருக்கேன். அப்புறம் வாழையிலை, வாழையிலையில் வச்சு தான் நம்ம இலையப்பம் பண்ண போகிறோம். வாழையிலை ரொம்ப முக்கியமாக தேவையான பொருள் ஒன்று. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1/4 கப் தண்ணி ஊற்றி 1/4 கப் தண்ணி விடணும். முதல்ல சர்க்கரை உருக்கிக்கலாம். இது கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். மாவு பிசைறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி ரெடி ஆகிடுச்சு, அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நேந்திர பழம் ரெடி ஆக்கிக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம், இந்த நேந்திர பழத்தில் உள்ளாடி வந்து கருப்பாக இருக்கும், அது வந்து எடுக்கக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நடுவில் இருந்து அது எல்லாமே எடுத்தாச்சு. இனி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு இந்த சர்க்கரை பாகை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகில் இருக்க தண்ணி கொஞ்சம் வத்தின உடனே தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து பாகுபதம் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சு கொஞ்சம் கிளறிட்டா போதும். தண்ணி நல்லா வத்திடுச்சு. இதை வந்து நேந்திர பழம் சேர்த்துக்கலாம். நேந்திர பழம் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும், வேக விடக்கூடாது. 1/4 ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். மாவு ஃபுல்லாக கொட்டிக்கலாம். நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லை வெண்ணி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து பிசைஞ்சிக்கணும். கை வச்சு பிசையாதீங்க, சூடாக இருக்கும். அதனால் ஒரு கரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சூடு கையில் வந்து பொறுக்க முடியும் அப்படின்னு உள்ள சூடு வந்து நான் கை வச்சு பிசைஞ்சிக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். தண்ணி ஆயிடுச்சேன்னு பயப்பட வேண்டாம்.
வாழை இலை ஏற்கனவே நான் கழுவி சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த வாழை இலை நம்ம கட் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்துக்கணும். தண்ணி எப்போவுமே நம்ம அதில் தொட்டு தான் நம்ம இது பண்ணணும், ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சாஃப்டாக நமக்கு அது நல்லா நைஸாக வரணும்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு நடுவில் இந்த பூரணத்தை வச்சுக்கலாம். இந்த பூரணம் வந்து ஒரு சைடில் தான் வைக்கணும், நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பரத்தி வைக்கக்கூடாது. ஒரு சைடில் வச்சுட்டு இதை இப்படியே மடிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஒரு இட்லி குக்கரில் தண்ணி வச்சு இலையப்பங்களை அவிச்சுக்க போகிறோம். இதை இலையப்பத்தை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மூடி போட்டு மூடிக்கலாம். இது ஒரு 15 மினிட் வந்து வேக வைக்கணும். இது சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா நம்ம வந்து வறுத்த மாவு யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் வெந்துடும். இலையப்பம் வெந்துடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இலையப்பம் வெந்துடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா நல்லா வந்திருக்கு, வேகவும் செய்திருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலையப்பம் எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய்.